அக்டோபர் 7 இன்னைக்கு என்ன தலைப்பு செய்தின்னு பார்க்கலாம். சொல்லுங்க தெரு. தலைப்பு செய்தியா? ஹெட்லைன் மாதிரி வாசிக்கணுமா? முக்கிய செய்தியா நீங்க சொன்னாலும் ஓகே தான். கொஞ்சம் பிரீஃபா சொல்லுவோம். சுருங்கவே சொல்லலாம். சரி, ரெண்டும் ஒன்று தான். ஏன்பா குழப்பற? நேற்று வந்து சினிமா இவெண்ட் இப்போ தொடர்ந்து பள்ளியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அது கவனமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு அயலான் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு இன்டர்நெட்டில் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. வராங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படம்லாம் இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, புது புது படங்கள், வித்தியாசமான முயற்சிகளுக்கெல்லாம். ஆமாம், தமிழில் ஃபஸ்ட் டைம் வித்தியாசமான முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் நல்லா வரவேற்பு கிடைக்குது. அப்படின்றப்போ அயலான் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பக்கம் நல்லா இருக்குன்ற ரிவ்யூ வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் நேற்று சிவகார்த்திகேயன் ஸ்டேஜில் பேசியிருந்தார். பேசும்போது என்ன சொல்லியிருந்தார், முதல்ல யூடியூபர்ஸ்லாம் கலாச்சி விட்டார், நம்மளும் மாதிரி ஆட்கள்லாம் கலாச்சி விட்டார். ஆனால் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து ஏலியன் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சாரு. ஆமாம், அப்போ சொன்னார். இப்போ இவ்வளோ நாள் கழித்து அது நடக்கவே இல்லை. இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு அடுத்து நான் இந்த யூடியூபர்ஸ்லாம் கேப்ஷன் போட்டுறாதீங்க, தமிழ் கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டு அப்புறம் நானே கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணுறாரு, பதிவு கலாச்சி விட்டுட்டு அப்படியே சொன்னார், எம்ஜிஆருக்கு அடுத்து நான். சூப்பர் ஸ்டார்லாம் போயிட்டு ஸ்டேட்டாக மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு ஆமாம். இப்போ அதே பட்டங்க ஏதாவது கேட்குறாரா? அதெல்லாம் வேணான்னு கலாச்சாரு, ஒரு வேலை வேணும்னு சொல்ல வராறான்றதெல்லாம் செய்தியாக இருக்கனால நம்ம அதை தவிர்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் அந்த மேடையில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தோட டேரக்டர் ரவிக்குமார் இன்டர்நேஷனலை எடுத்தவர், அவர் ரொம்ப அறிவாளி அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லும்போது, இந்த தமிழ் அவர் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தவர், அதே மாதிரி காலேஜ் கூட கரஸில் தான் பண்ணார். எல்லாமே அவருக்கு வந்து நாலேஜ் ஃபுல்லாக புக் படித்து தான் வந்தது. எனக்கு அப்போ தான் புரியுது, இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் ஒரு வியாபாரம் தான். இவர் மூலம் தான் எனக்கு இது புரியவே வந்துச்சு. ஸோ சயின்டிஸ்டே நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பஞ்சாயத்தே ஓடிட்டுருக்கல பெருசாக. அப்படியே போகும்போதே ஒரு சமூக கருத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிட்டாரு. அப்புறம் சினிமாவில் பார்த்தாச்சு, அரசியல் என்ன ஆர்வி? அரசியல் நேற்று பார்த்தா அதே அமலாக்கத்துறை இன்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிட்டே பாவம் அந்த மனுஷன். இன்றைக்கி வரவேற்றாரா? வர வைக்கல. அவர் வீட்டிலேருந்து கட்டுக்கட்டாக கேரி பேக்கில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விருந்தாளினா எப்பயாவது வருவாங்க, அமைச்சர் உதயநிதி சொன்ன மாதிரி அடிக்கடி வர விருந்தாளியாக இருக்காங்க. இந்த அரசியல் எப்படி ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு? இன்னொரு விஷயம், அப்படி ஒரு சில கருத்தெல்லாம் அரசியல், இப்போ சனாதனமும் பேசினா எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பற்றி கருத்து சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் ஆகிப்போச்சு இந்த அதிமுக பாஜக பிரச்சனை. அவங்க ஏய் நான் சொல்கிறேன் கருத்து அப்படின்ற மாதிரி சில நேரம் அவங்களே சொல்லிடுறாங்க. அதே தான், சில பேர் அவங்களே வந்து சொல்லிடுறாங்க, சில பேர் சொல்ல வேண்டிய சூழல் ஆயிடுது. என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் என்ன சொல்லியிருந்தார் முதலேருந்து ஆரம்பித்தோம்னா, அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து உதயநிதி என்ன சொல்லியிருந்தார், அமைச்சர் உதயநிதி, எங்க கூட யார் போட்டின்றதே அவர் போட்டா போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் உள்ள அப்டேட். இப்ப இதுக்கு வந்து ரெண்டு பேர் பதில் அளிச்சிருக்காங்க. ஒன்னு சீரியஸான பதில், யார்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி. அப்படியே வழக்கம் போல அதிரடி கொடுத்த மாதிரி, நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் தெரியும், மக்களுக்கு தெரியும் யாருக்கு யார் போட்டின்னு அப்படின்னு. இந்த போட்டின்றதே பெரிய போட்டியா இருக்கு. இப்ப சரி, அது ஓகேன்னா, கே எஸ் அழகிரி அவரு காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போட்டார், போட்டி போட போறாரு அவர், ஒரே போடா இவ்வளவு நாள் காத்திருந்திருப்பார் போல, ஏன்னா ரொம்ப நாளா திட்டலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் அவர் ஸ்டேட்மெண்ட் வரல. ரொம்ப நாள் செய்தின்றனால இதெல்லாம் தவிர்க்கவும், ரொம்ப நாள் ஸ்டேட்மெண்ட் காணோம். திடீர்னு ஒரு விஷயம் அடிச்சிருந்தார், இந்த வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக சொல்றது 400 ரவுடி தான் கான்செப்ட் தான், அண்ணாமலை 400 ரவுடின்னு தான் முன்னாடி வராரு அப்படின்னு ஒரு கலாய் கலாய்ச்சிருந்தார். ரைட். அவரை பார்த்தா இன்னொரு அப்டேட், இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸ் சார்பில். சரி, கூட்டத்தில் பேசின மனுஷன் என்ன சொன்னாருன்னா, இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து ராகுல் காந்தியை ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்குதான் இந்த போராட்டம் எதிர்ப்பு. குழந்தைன்னு கூட சொல்றாங்கலாம் சொல்லியிருந்தாரு, பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போராட்டம் நடக்குது.
அவங்களாவது பத்து தலைன்னாங்க நம்மால் சைட்டா ராகுல் காந்திக்கு 140 கோடி தலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மக்கள் தொகை எடுத்திருந்து ராகுல் தலை வச்சிட்டாங்க அப்படியே இந்தியா கூட்டணி ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அவர் ரெஜிஸ்டர் பண்ணல நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஐயோ அப்ப அது அவர் கருத்து இல்லையா அதான் சொல்ல வந்திருப்பாரு நினைக்கிறேன் மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ஆனா நீ கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துரு ஓ சில நேரம் புரிதல் கூட பிரச்சனை அமையுமோ நிச்சயமா அடுத்து இதே விஷயத்துல இப்ப கே எஸ் அழகிரி இப்ப தொடர்ந்து அவர் டாக் ஆயிருக்காரு ஏன்னா சோசியல் மீடியாவில் என்ன ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெலுங்கானா தேர்தல் பிரதமர் மோடி பேசியிருந்தார்ல என்ன பேசியிருந்தார் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியிருந்தார் நிறைய குற்றம் சாட்டியிருந்தார் அதில் முக்கியமான விஷயம் அந்த கோயிலெல்லாம் திமுக அரசு வந்து கையில் ஆக்கிரமித்து வச்சிருக்கு சொத்துக்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க முடக்கி வச்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சுருந்தார் அதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதில் வச்சுருந்தார்ல தமிழ்நாடு வந்து பண்ணியிருந்தாங்க முதல்வரே இது கவனம் கொண்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் எங்கே பேசினாலும் பிரதமர் மோடிக்கு வந்து தமிழ்நாடு மறக்க முடியாத மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் போக்கில் ஒன்று அடிச்சுட்டு அந்த விஷயம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கோயில் சொத்துக்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க கோயிலெலாம் எங்கள் திமுக அரசு முடக்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இதை நான் திட்டவட்டமாக மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இப்போது அந்த ஆகதை ஆமோதிச்சு சொல்லியிருக்காரு கே எஸ் அழகிரி என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி தர்மம் அது என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்கிறீங்க 5000 கோடி சொத்தை இந்து சமயநிலையத்துறை மீட்டிருக்கு தெரியுமா ஆனால் அது உண்மைதான் அப்படின்ற விஷயத்த நீங்கள் என்ன சொத்தெல்லாம் திமுக அரசே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க தான் மீட்கவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் வேற நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அரவி நியூஸ் கே எஸ் அழகிரி முடிஞ்சு போச்சு அடுத்து அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ பாஜக தனியா தான் நிக்க போதுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு பேச ஆமா 10 நாள் கெடு வச்சிருக்காரு மனுஷன் ஓகே எதுக்குன்னு பார்த்தோம்னா 39 தொகுதியில ஆளை நிக்க வைக்கிறதுக்கு ஆள் தேட போறாங்க போல வேட்பாளர் ஓகே அந்த வேட்பாளர் தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை தேடுறதுக்கு ஒரு 10 நாள் குழு போட்டிருக்காரு ஓ இந்த 10 நாள் கெடுக்குள்ள ஒரு குழு அமைச்சிருவாங்களா அரசியல் எத்தனை குழு தான் இருக்கும் தெரியல பொதுக்குழு சேர்க்குழு மாதிரி இது ஒரு பக்கம் இது ஒரு புதுக்குழுவா ஆமா பாஜகவின் புதிய குழு அண்ணாமலையோட புதிய குழு ஓ அண்ணாமலையின் பாஜகவோட புதிய குழுவா அண்ணாமலை பாஜகன்னு வெச்சுக்கலாமே அண்ணா திமுக இருக்கும்போது அண்ணாமலை பாஜக இருக்க கூடாதா ஓ போட்டிக்கு போட்டி எது துருவத்துக்கு எது துருவம் ஆமா இங்கிருந்து போனா அப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்களா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க் இருக்கு ஆனா கட்சி ஆரம்பிக்க போறதாவும் ஒரு தகவல் இருக்கு இதே விஷயம் பேசும்போது இன்னொன்னு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங் என்னன்னா 2K kids-க்கெல்லாம் ஒரே வருத்தம்பா இந்த நியூஸ் என்னன்னு புரியும் போச்சா ஒரேதான் போச்சு டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் எப்பயுமே அவர் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் இருப்பார் வழக்கம் போல் அந்த விபத்தானது அதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சது பிடிச்சதுக்கப்புறம் ஜாமீன் மனு கேட்டு ஒவ்வொரு தடையும் நீதிமன்றத்துக்கு போனது இப்போ திடீர்னு பார்த்தா உனக்கு அங்கே மட்டுமா ட்விஸ்ட்டு நான் வைக்கிறேன் பாடுற ட்விஸ்ட்டுன்னு லைசன்ஸை 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணிவிட்டாங்க இளம் தலைமுறையினர்லாம் அடுத்து யாரை ஃபாலோ பண்ண போறாங்க மஞ்சள் வீரன் படம் வேற இருக்கு வண்டி ஓட்டக்கூடாது மஞ்சள் வீரன் டைரக்டர் வேற ரொம்ப நான் வந்து தேசிய விருதுலாம் பெறுவேன்லாம் சொல்லியிருந்தாரு ரொம்ப அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டாரு என்ன பண்ணுறது என்ன ஆக போதும் புதுசாக இவருக்கு பதில் இவர்னு போட்டுடலாமா ஆமாம் இன்று முதல் இன்று முதல் இவருக்கு பதில் இவர் இல்லை படத்துலேயே டிடிஎஃப் வாசன் ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் இந்த மாதிரி லைசன்ஸ் மடக்கி வச்சுட்டு மனுஷன் ஃபீல் பண்ணுற மாதிரியும் கதையை மாற்றிக்க வேண்டியது தான் முடிஞ்சிச்சு அப்படியே வச்சுக்கலாம் ஓ இதுவும் வியாபாரமா பயோபிக்னு சொல்லிக்க வேண்டியது தான் சந்தோஷம்